அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 118. பன்னாட்டு அளவிலான இந்த நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினையும் வழிகாட்டுதலையும் வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே சிவகாசி அகநாடர் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் அவர்கள் நூல் கருத்துரை வழங்க உள்ளார்கள். அவர்கள் குறித்த ஒரு சிறு அறிமுகம். 17 ஆண்டுகள் கல்வி கல்லூரி பேராசிரியராக பணி அனுபவம் பெற்ற பேராசிரியர், அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம், கம்பன் கழகம், குரல் நெறி கழகம் போன்ற அமைப்புசார் இயக்கங்களில் செயல்பாட்டதாக இருக்கக்கூடியவர், விருதுநகர் வாசகர் வட்ட தலைவராகவும், விருதுநகரில் தமிழ் வளர்ச்சி துறையில் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருபவர், 70க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை பன்னாடு மற்றும் தேசிய அளவில் சமர்ப்பித்த சிறப்பிற்குரியவர், 6000 புத்தகங்களை கொண்ட சொந்த நூலகம் ஒன்றை தன்னுடைய இல்லத்திலே வைத்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். இவர் ஒரு புத்தக பிரியர் என்றே கூற வேண்டும். துறையிலாகட்டும் அல்லது ஓய்வு நேரங்களிலாகட்டும் எப்பொழுதும் ஒன்று புத்தகத்தோடு இருப்பார், இல்லை என்றால் கணினியோடு இருப்பார். அது எப்படி அவருக்கு சாத்தியம் என்று நாங்கள் பல நேரங்களில் ஆச்சரியப்பட்டதுண்டு. அத்தகைய சிறப்பிற்குரிய வினோத் அவர்கள் முனங்கள் சப்தம், இன்னொரு பிரிவும், நறுநிழல், வெயிலாடும் உஞ்சில் போன்ற கவிதை நூல்களையும், கதைசூழ் உலகு எனும் கட்டுரை நூலையும் எழுதிய பெருமைக்குரியவர். இதில் கதைசூழ் உலகு என்னும் நூல் விருதுநகர் மாவட்டத்தில் 1000 ரூபாய் பரிசு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இன்று நம்மிடையே கு அழகிரிசாமி சிறுகதைகள் குறித்து நூல் கருத்துரை வழங்க உள்ளார்கள். அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. சிவகாசி அய்யனடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வில் இந்த பேசுகின்ற அழகானதொரு வாய்ப்பிற்கு கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலில் நன்றி கடந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மிக முக்கியமாக கு அழகிரிசாமி அவர்களுக்கும் அல வள்ளியப்பா அவர்களுக்குமாக 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் பேசுகின்ற இந்த வாய்ப்பிற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய நூல் தேர்வாக கு அழகிரிசாமி அவர்களினுடைய சிறுகதை தொகுப்பு காலச்சுவடு வெளியீடாக வந்திருக்கக்கூடிய அழகிரிசாமி அவர்களினுடைய சிறுகதை தொகுப்பை எடுத்து அதில் நான் தேர்ந்தெடுத்த ஒரு 5 கதைகளை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். மிகப்பெரிய ஆய்வு உரையாக அல்லாமல் அழகிரிசாமியை அறிந்து கொள்ளுகின்ற வகையில் இந்த உரை பகிர்வு அமையும் என்பது என்னுடைய உள்ள கருத்து. நாம் மிகவும் அறிந்திருக்கக்கூடிய ராஜா வந்திருக்கிறார், அன்பளிப்பு ஆகிய சிறுகதைகளை தவிர்த்துவிட்டு வேறு சில கதைகளின் வழியாக கு அழகிரிசாமியை அவருடைய எழுத்தினுடைய ஆளுமையை தொட்டு உணரவும் உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகின்றேன். சாகித்ய அகாடமியினுடைய வெளியீடாக வந்திருக்கக்கூடிய கு அழகிரிசாமியினுடைய சிறுகதை தொகுப்பானது ஒரு 65 கதைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியது. ஆனால் காலச்சுவடு வெளியீடாக பல அதிகமானவர்களின் மூலமாக தொகுக்கப்பட்ட கு அழகிரிசாமி அவர்களினுடைய சிறுகதை தொகுப்பானது 105 சிறுகதைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடியது. சொல்லப்போனால் கு அழகிரிசாமி எழுதியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுகதைகளின் தொகுப்பாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. ஆய்வு முன்னுரையாக பல அதிகமானவர்கள் 40 பக்கங்களுக்கு மேலாக எழுதியிருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் அதை படித்தாலே கு அழகிரிசாமியை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர் அந்த நூலினுடைய தொகுப்பை கு அழகிரிசாமி அவர்களினுடைய சிறுகதை படைப்புகளினுடைய காலத்தை ஒரு 4 வகைப்படுத்தி கொள்கின்றார். முதலாவதாக அழகிரிசாமி அவர்கள் இலக்கியத்தினுடைய சகலவிதமான அடிப்படைகளையும் பெற்ற என அப்பயே அங்கேயே பெற்று விடுகிறார். இடைச்சவள் வாழ்க்கை சொல்லப்போனால் 1923லிருந்து 1943 வரையிலான அந்த காலகட்டங்கள் என்று அவர் அதை குறிப்பிடுகிறார். அந்த இடைச்சவளினுடைய காலத்தை முதல் பகுதியாகவும், பிரசண்ட விகடன், சக்தி போன்ற இதழ்களின் வழியாக அவர் எழுத்துலகிற்குள் அறிமுகமாகி அவருடைய சென்னை வாழ்க்கையினுடைய காலகட்டம் அதை 2வது காலகட்டமாக அவர் பிரிக்கின்றார். 1944லிருந்து 1952 வரையிலான காலகட்டங்கள், அதற்கு பின்பாக மலேசிய வாழ்க்கை என்று வரையறை செய்கின்றார். 1953 தொடங்கி 1957 வரையிலான மிக குறுகிய காலகட்டம். அதற்கு பின்பு மீண்டும் சென்னை வாழ்க்கை,
1958 முதல் தன்னுடைய மரணம் வரையிலான அந்த காலகட்டத்தை நான்காவதாக சுட்டுகின்றார். நான் பெரிய ஆய்வுக்குள் அவருடைய காலவரிசைப்படுத்தப்பட்ட அந்த தொகுப்பின் வழியாக செல்வதை விடவும் ரசனை அடிப்படையில் கு அழகிரிசாமியை இங்கே இனம் காண்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அழகிரிசாமி தான் மலேசியா போனதை பற்றி கொஞ்சம் கேலியாக கிண்டலாக, அது நேரடி உண்மை அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவாகவே அழகிரிசாமியினுடைய கதைகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு நகைச்சுவை ரொம்ப அழகாக இருக்கும். நேரடி பொருள் எப்பயுமே அந்த நகைச்சுவைக்கு நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. எனவே அதே போல தான் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவுக்கு தான் நான் கப்பல் ஏறினேன், என்னுடைய இலக்கிய பிழைப்பும் கப்பல் ஏறி விட்டது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். நிஜமா ஒரு நகைச்சுவையாக சுட்டுதல் தான். பல அதிகமானதை சொல்கின்ற பொழுது அப்படி அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கு திருமணம் உள்ளிட்ட வாழ்வினுடைய திருப்பங்கள் எல்லாம் அங்கேதான் நிகழ்ந்தது அப்படின்னு குறிப்பிடுகிறார். இந்த கருத்தை ஒட்டி வள்ளிக்கண்ணன் அவர்கள் ஒரு நகைச்சுவையும் பேசுகிறார். எல்லாமே நகைச்சுவை தான். படைப்பாளர்களுடைய சாதாரண பேச்சுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நகைச்சுவை சார்ந்ததாகவே இருக்கும். அவர்களுக்குள் உரையாடல்கள், படைப்பு குறித்ததான உரையாடல்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். வள்ளிக்கண்ணன் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து ஆள் தேடுகிறார்கள். அப்படி ஆள் பிடிப்பதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அழகிரிசாமி போல ஒரு செல்வ சீமாட்டியை மணக்கிற வாய்ப்பு இங்க வந்து இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டதாக அவர் அது நகைச்சுவையாக பத்திரிகைகள் வந்து அங்கிருந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் அழைப்பது போல அவர் சுட்டி காட்டுவார். எனவே இந்த உரையாடல்கள் இதெல்லாம் தாண்டி கு அழகிரிசாமி என்று சொல்லக்கூடிய படைப்பாளர் தன் படைப்பின் வழியாக எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடியும். எனக்கு தெரிந்து கரிசல் நிலத்திலிருந்து எழுதினாலும் கி ராஜநாராயணன் போல் கு அழகிரிசாமி கரிசல் எழுத்தாளர் இல்லை. கரிசலுக்கு வெளியே நின்று கரிசலை பார்க்கின்ற ஒரு எழுத்தாளராகவே அவர் அறிய வருகின்றார். நீங்கள் ரெண்டு பேருடைய படைப்புகளையும் பார்த்தாலும் தெரியும், இவருடைய படைப்புகளில் கூட ஒரு கரிசல் நிலத்துக்கு வெளியே இருந்து அதை பார்க்கின்ற ஒரு படித்த ஒரு மேலான அறிவு நிலையிலிருந்து அந்த கரிசலை பார்ப்பது போல ஒரு தொனி அவருடைய கதைகளில் கூட இருக்கும். எல்லா கதைகளிலும் அவருடைய மரபிலக்கியத்தினுடைய ஒரு பயிற்சியை நாம் பார்க்கலாம். அவ்வளவு படிச்சிருக்கிறார் அந்த இலக்கியத்தை. இலக்கிய சுவைகளோடு நிறைய நூல்களை அவர் எழுதியும் இருக்கிறார். கம்பராமாயணத்தை பதிப்பிக்கவும் செய்திருக்கின்றார். கவி சக்கரவர்த்தி என்ற நாடகத்தையும் எழுதியிருக்கின்றார். இப்படி நிறைய இலக்கியத்தோடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தோய்வு அவருடைய சிறுகதைகளிலும் நிறைய இடங்கள்ல வெளிப்படுறத பார்க்க முடிகிறது. அதை மட்டுமே தனியா கூட நம்ம ஆய்வு செய்ய முடியும் என்கின்ற அளவிற்கு அவர் எழுதியிருக்கின்றார். நான் ஒரு நான்கு கதைகளை பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும். முதலாவதாக, வெண்தழலால் வேகாது அப்படின்னு ஒரு கதைக்கு தலைப்பு வைத்திருக்கிறார். நமக்கு சொன்னோனே தெரியும், இது வந்து நீதி இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொடர். எதை அப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த நீதி இலக்கியத்தில் என்று பார்த்தீங்கன்னா, கல்வியைத்தான் சொல்றாங்க. ஆனால் அதான், வெண்தழலால் வேகாது, நெருப்பால் அதை வந்து அழிக்க முடியாது, அது எரிந்து போகாது என்று கல்வியின் சிறப்பை சொல்வதற்காக ஒரு அற இலக்கியம் அந்த வரிகளை காட்டுகின்றது. இதை தலைப்பா வைத்துக்கிட்டு ஒரு கதை எழுதுகிறார் கு அழகிரிசாமி. எந்த கதை என்று சொன்னீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிவனுடைய கதையை அது பேசுகிறது. சரியாக சொல்ல போனால், அந்த தருமிக்கு பொற்கிளி வழங்கிய அந்த படலம் இருக்கிறது அல்லவா, அந்த கதையைத்தான் இந்த கதைக்குள் பேசுகிறார். ஆனால் புராண மறுவாசிப்பாக இந்த கதையை வந்து கு அழகிரிசாமி முன்வைக்கின்றார். கதையினுடைய தொடக்கத்திலேயே சுந்தரர், அதாவது சிவபெருமானுக்கு உறக்கம் வரல, புரண்டுகிட்டு இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, காலையில நடந்த ஒரு நிகழ்வு தான். காலையில என்ன அப்படி நடந்தது என்று சொன்னால், நக்கீரரை தன்னுடைய நெற்றிக்கண் பார்வையால் சுட்டு எரித்து பொற்றாமரை குளத்துக்குள்ள அப்படி போய் ஒளிந்து கொள்ளும்படியாக செய்து, அவர் கூட நம்ம அந்த சினிமா படத்துடைய வசனங்கள்லாம் கேட்டிருப்போம், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று அவர் பேசி அதற்கு தண்டனையாக அப்படி நெற்றிக்கண்ணால் சுட்டரிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு எதற்கு என்பதெல்லாம் தெரியும். ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு இல்லை என்று மறுத்து சொல்லிய கீரனை அப்படி தண்டனைக்கு ஆளாக்குகின்றார். இது காலையில் நடந்துருச்சு, இப்போ இரவு அவருக்கு தூக்கம் வரல, அப்படியே நினச்சி பார்த்து புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரர்கிட்ட கேட்குறா, கடைசி வரைக்கும்
என்ன சொல்றாருன்னா, இப்ப சிவபெருமான் சொல்றாரு கடைசி வரைக்கும் அவன் ஒப்புக்கவே இல்லை அப்படிங்கிற, நான் சொன்னது பிழை தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நக்கீரர் என்ன செய்யல அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. உடனே பதிலுக்கு மீனாட்சி சொல்றா என்ன அப்படின்னா, நீங்களும் தான் கடைசி வரைக்கும் நிரூபிக்கவே இல்லையே அப்படிங்கிறா. பூ அழகிரிசாமியுடைய கதையில கூந்தல்ல இயற்கையில மனம் இருக்குன்னு நீங்க நிரூபிச்சிங்களா முதல்ல, அவர் ஒத்துக்கலைங்கிறது இருக்கட்டும். நீங்க அந்த திருவிளையாடல் புராணம் கதையை படிச்சீங்கன்னா தெரியும், அது அப்படியே நிற்கும், அதுக்கு பதில் கிடையாது. அந்த விவாதம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே விடையற்று நின்று விடும், அதற்கு மேல போகாது. இன்னும் கூடுதலாக நக்கீரர் வந்து காலஸ்தி அந்த இதெல்லாம் பாடினார் என்பது போல நமக்கு மேலும் ஒரு நூல் குறிப்பிடப்படுகிறது. இதெல்லாம் அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய புறச்செய்திகள். இப்ப இந்த இலக்கியத்தை படித்த கு அழகிரிசாமிக்கு கதை என்று சொன்னாலும் கூட அதற்குள் இருக்கக்கூடிய முரண்பாடு அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, அவருடைய இலக்கிய மனதை ஒரு பெரிய கேள்வி எழுப்பும், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மையை உருவாக்குகிறது. எனவே அந்த இடத்திலிருந்து தான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கதையை அப்படியே நிகழ்த்திக்கிட்டே போறார். சற்று கூடுதலாக இப்ப அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய கபிலர் பரணர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தருமிக்கு பணம் கொடுக்கறதுன்னு சொன்னா அவர் அவர் கையாலே கொடுத்துருக்கலாம் தானே, எதுக்கு இப்படி செய்யணும்? சரி, நெற்றி கண்ணால வதைத்ததோடு மட்டும் இல்லாம நமக்கு அடுத்த படலம் என்ன சொல்லும் அப்படின்னா, அதான் இந்த செய்தி. அகத்தியரை அழைத்து வந்து நக்கீரருக்கு இலக்கணம் கற்பிக்க செய்தார் சிவபெருமான். திருவிளையாடல் புராணத்துல அடுத்த படலம். இப்படி வேற வதைக்கணுமா? ஏன், நக்கீரருக்கு இலக்கணம் தெரியாதா? அவரை ஒருக்க தண்டிச்சது போதாதா? இன்னும் கூடுதலாக இப்படியெல்லாம் தண்டிக்கணுமா? நாளைக்கு ஒருத்தன் பள்ளி அறையில இருந்துகிட்டு மனைவியுடைய நகத்துக்கு வாசனை நறுமணம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான விஷயத்த உலகியலாக்கி விட முடியுமா அப்படிலாம் கேட்கிறாங்க. அவர் கேள்விகள் கூட ரொம்ப கூர்மையா இருக்கும். கலை உலகத்தில் எப்படிப்பட்ட செல்வாக்கெல்லாம் நுழைந்து அதிகாரம் பெறுகிறது பார்த்தீர்களா அப்படிங்கிறார். அதுதான் ஒரு பெரிய விமர்சன குரல். கு அழகிரிசாமியினுடைய குரலாகவே அது இருக்கிறத பார்க்கலாம். பக்கத்துல தருமி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வரணரும் கபிலரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருது. நியாயமா அவனுக்கு தான் அது வரணும் இல்லையா? கடைசியாக என்ன செய்யறாருன்னா, சிவபெருமான் தன்னுடைய படுக்கை அறையிலிருந்து எழுந்து வெளியே வருகிற பொழுது வாசல்ல வெள்ளை நிறத்துல ஒரு முடிப்பு உட்கார்ந்துருக்கு. என்னன்னு பார்த்தா அது பொற்கிளி. கொண்டு வந்து தருமி வச்சுட்டு போயிட்டான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்தில் அந்த கதையை வந்து அப்படியே நிறைவு செய்து விடுகிறார் கு அழகிரிசார். எனவே நாம் ஒரு புராண கதையாக அல்லது பக்தியினுடைய அடிப்படையில் கேட்டு அதை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அது தமிழுக்கும் தமிழோடு தொடர்புடைய ஒரு புலவருக்கும் நேர்ந்த ஒரு துன்பத்தை பேசுகிறது. இப்போ கு அழகிரிசாமி அதை வந்து பொறுத்துக்கலை. எனவே தான் அந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு கதையாக்குகிறார். இது புராண மறுவாசிப்பு கதையாக அது அமைந்திருக்கும். அதுபோலவே இன்னொரு கதையும் எழுதியிருக்கிறார், சத்தியவான் அப்படின்னு அந்த கதைக்கு பேர் வச்சிருக்கிறார். அப்படியே சத்தியவான் சாவித்திரியினுடைய கதை பாதி கதை நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சத்தியவான் இறந்து விடுகிறான், யமன் வந்து கூட்டுட்டு போறான், உயிரை வந்து கொண்டுகிட்டு போறான். சாவித்திரி என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னா, யமனை பின்தொடர்ந்து போய் தன்னுடைய கணவன் உயிரை மீட்டுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த சத்தியவான் சாவித்திரி கதை. அதில் ரொம்ப தர்க்கபூர்வமாக நிறைய வச்சுருப்பாங்க புராண கதைகளில். இதில் கூட பின்னாடி வருகின்ற சாவித்திரியை பார்த்து யமனே ரொம்ப நடுங்கிறான். உடம்பெல்லாம் அப்படி காயப்பட்டு காட்டிலையும் மேட்லையும் அலைந்து அப்படியே பின்னாடி வர்ற, எப்படி இப்படிலாம் பின்னாடி வர, ஏன் வர்ற அப்படிங்கிறான். என்னன்னா, என்னுடைய கணவன் உயிர் வேணும் இல்லையா, என்னையும் சேர்த்து நீ அழைத்துட்டு போ அப்படிங்கிறான். இப்போ இந்த யமனுக்கும் சாவித்திரிக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்கிறதுலவா, அதை வந்து ரொம்ப கலைபூர்வமாக கு அழகிரிசாமி மாற்றி அமைத்திருப்பார். அவள் கேட்பா, இதெல்லாம் யார் உனக்கு கட்டளை போடுறா இப்படி வந்து உயிரை எடுத்துகிட்டு போக சொல்லி, அதுவும் அற்ப ஆயுளில் உயிரை கொண்டுட்டு போகிறத, தேவர்கள் தான் அப்படின்பா. யமன் சொல்வான், என்ன தேவர்கள், அவங்க சொன்னால் நீ செய்திருவியா அப்படின்லாம் கேள்விகள் நிறைய எழுப்புவா. அப்படின்னா என்னுடைய உயிரையும் கொண்டு போ அப்படிங்கிறான். இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சாவித்திரிக்கு ஒரு பயத்தை காட்டணுங்கிறதுக்காக நரகத்தை யமன் வந்து காட்டுவான் பாரு அப்படின்னு சொல்லி. உடனே இவ கேட்பா, இது எப்பேற்பட்ட இடம் அப்படின்பான். பாத்தியா எப்படி இருக்கு, பயங்கரமா இல்லையா? ஒரு குழந்தையெல்லாம் அப்படியே நெருப்புல அந்த எண்ணெயில போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகா ஒரு பகடியாக சாவித்திரி பேச்சின் மூலமாக கு அழகிரிசாமி நிகழ்த்துவார். என்ன அப்படின்னு சொன்னா, இது எப்பேற்பட்ட இடம்,
எங்கள் ஊரை விட இது எத்தனையோ மடங்கு நல்லா இருக்குது அப்படின்பான் அந்த நரகத்தை. அதனால தான் நரகத்துக்கு போக ஆசைப்பட்டு எங்கள் ஊர்க்காரங்கள்லாம் பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சாவித்திரி பேசுவாள். பரவாயில்ல, இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துக்கிறோம் அப்படின்பான். இப்போ என்ன பிரச்சனை, பூலோகத்தை விட இது ரொம்ப மோசம் தானே சொல்கிறேன், அப்போ ரெண்டு பேரையுமே இங்கேயே விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு அவள் பேசுவான். எனவே இப்படி அந்த யமன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்கள்லாம் கருப்போட இருக்கிறது வந்து தேவர்களுக்கு எவ்வளோ பெரிய அபாயம் அப்படின்னு பேசுவான். பேசிக்கிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சி பார்ப்பேன், அதனால தான் போல் அவ்வப்போது தேவர்கள் வந்து பூலோகத்துக்கு போய் பெண்களுடைய கற்பை சூறையாடிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் இந்திரனை நினச்சி பார்க்கலாம், அகலிகை கதையை நினச்சி பார்க்கலாம். ரொம்ப அழகாக அப்படியே ஒரு புராணத்தை ஒரு விமர்சனப்படுத்துவார். தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புராணங்களில் வரக்கூடியவர்களை அப்படியே ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துவார். இதற்கப்புறம் அந்த சாவித்திரி தனக்கு வந்து ஒரே ஒரு வரம் கொடுத்துட்டா நான் வந்து திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். என்ன வரம் வேண்டும் என்று சொன்னால், எனக்கு வந்து குழந்தை வேணும் என்று சொல்லுவாள். சரின்னு யமன் கொடுத்ததுக்கப்புறம் தான் யோசிப்பான், ஒரு கற்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய சாவித்திரிக்கு அப்படி வரம் கொடுத்தா இப்போ பூலோகத்தில் என்ன செய்வாங்க, எல்லாரும் தூற்ற மாட்டாங்களா? எனவே அவளுடைய கணவனையும் உயிரோடு கொடுத்துருவான். இதுவரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு மாதிரியாக நாம் புராணங்களில் வாசித்த சத்தியவான் சாவித்திரி கதை. இப்போத்தான் புதுமை ஆரம்பிக்கிறது. புதுமை பித்தன் எப்படி ஒரு ரெண்டு கதைகளில் புராணத்தை வந்து அகலிகை கதையாகவும் சாப விமோச்சனமாகவும் செய்திருப்பாரோ அதே மாதிரி இந்த கதையில் பூ அழகிரி சாமி புதுமை செய்கிறார். இப்போ திரும்பி வீட்டுக்கு வர்றா, சத்தியவான் உயிர் பிழைத்து அப்படியே பூலோகத்தில் இருக்கிறான். உடம்பெல்லாம் காயத்தோடு அப்படி வந்து நிற்கின்ற சாவித்திரியை பார்த்து சத்தியவானுக்கே அடையாளம் தெரியல, யார் அப்படின்னு கேட்குறான். நான் தான் உன்னுடைய உயிரெல்லாம் மீட்டுட்டு வந்தேன், எப்படியெல்லாம் யமன் கிட்ட போராடினேன், எல்லா கதையும் சொல்கிறார். பரவாயில்ல, நீ ரொம்ப பெரிய பதிவிரதை அப்படின்லாம் பாராட்டுறான். பாராட்டிட்டு அடுத்து ஒரு வரி சொல்கின்றான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சத்தியவான். என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை உங்கூட நான் வாழ முடியாது, வீட்டுக்குள்ளே வராத, வெளியே போ அப்படிங்கிறான். ஏன் வெளியே போகணும் அப்படின்னு கேட்டால், நீ வந்து ஒரு விதவை இல்லையா அப்படிங்கிறான். சத்தியவான் இறந்து போயிட்டான். நான் தான் இறந்து போயிட்டேன்ல, நான் இறந்ததுக்கப்புறம் நீ விதவை தானே, ஒரு விதவையை நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நான் ஏற்றுக்க முடியாது, இது என் குல தர்மத்துக்கு வந்து எதிரானது அப்படின்னு பேசுவோம். அப்படியே புராணத்தை அப்படியே ஒரு விமர்சிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் வைதிகங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே எதிர்க்கக்கூடியது மாதிரி அவர் இது பண்ணுவார். இந்த சத்தியவானை நினைத்து பார்ப்பான், என்ன அப்படின்னா, இந்த உலக பாசம் வந்து நம்முடைய தர்மத்தை வந்து கொன்றக்கூடாது, எல்லாமே பகடி, நீங்கள் வெளிப்படையாக படிச்சிங்கன்னா அது வேற. அதன் மூலமாக பூ அழகிரிசாமி வைக்கக்கூடிய பகடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா அர்ஜுனன் எப்படி வீரனாயிருப்பான் அப்படின்னு மகாபாரதத்தை ஒரு வம்புக்கு இழுப்பார். அவன் வந்து தன்னுடைய குல தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவே போர் செய்தான், அதனால தான் சத்திரியன் என்று உடனே அதெல்லாம் உதாரணமாக காட்டுவாங்க. இவன் காலில் விழுவா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷி பத்தினி சொல்லுவா, என்ன அப்படின்னு கேட்டால், சத்தியவானை என்ன யமன்னு நினச்சிட்டியா, காலில் விழுந்தோடனே அவன் மனசு மாறுறதுக்கு அப்படின்னு ஒரு ஊசி குத்தல் போல ஒரு வரியை முன்வைப்பார். எனவே இப்படி எடுத்துக்கொண்ட கதை ஒரு புராண கதை அப்படின்னாலும் கூட ஒரு சமகால வாழ்வை, வாழ்விற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பழமைகளை, அதை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை அந்த கதை மூலமாக என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், பூ அழகிரிசாமி பகடி செய்வார். ரொம்ப அழகாக ஒரு கதை படித்து முடித்து அதை முடித்ததற்கப்புறம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த கதை மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு அழகான கதை உண்டு. சொல்லப்போனால் அந்த கதையை படித்த பொழுது கடைசியாக ஒரு கண்ணீர் துளி கூட வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலகண்டி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். யார் இந்த காலகண்டி அப்படின்னு சொன்னால், அர்ச்சந்திரன் மயான காண்டத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதை விட முக்கியமாக இந்த கதைக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடகம் நடத்துகிறாங்க, ஒரு வீதி நாடகம் போல் அந்த தெருக்கூத்தாக நிகழ்த்துறாங்க. அப்படி தெருக்கூத்து நிகழ்த்துகின்ற பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய கலைஞன், அவனை தான் எதிர்பார்க்குறாங்க அந்த ஊர் முழுவதுமாக. அவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாளங்குளம் குழந்தை வேலு பண்டாரம். அவன் நடித்தா அப்படியே உட்காந்து பார்க்கலாம், காலகண்டி வேசத்தை அவன் போட்டான் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆண் மாதிரி தெரிய மாட்டான், பெண் மாதிரி தெரியவான், அவ்வளவு ரசிக்கலாம் அப்படின்னு பக்கத்து ஊர்லேருந்துலாம் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. இந்த காலகண்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதியை ஒரு வீட்டில் அடிமையாக கொடுக்க அவளை வேலை வாங்குவா இல்லையா, அந்த பெண் தான் காலகண்டி. லோகிதாசன் இறந்த பொழுது கூட என்ன செய்ய மாட்டானா, கருணையே காட்டாமல் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான்.
இந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லுவான். இப்போ இதை இந்த நாடகமாக அப்படியே கூத்தாக அங்கே நிகழ்த்துறாங்க. சொல்லப்போனால் அவன் மேடையில் வந்து நின்னோடனே அப்படியே உட்கார்ந்துருக்கிறவங்களும் அப்படியே முன்னாடி வந்து பார்க்குறாங்க. அவனை பார்ப்பதற்காகவே அவ்வளவு கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த காலகண்டி வந்துட்டா வந்துட்டான்லாம் இல்லை வந்துட்டா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஒரு ஒரு பெரும் குரல் எடுத்து அவன் ஒரு பாட்டு பாடுவான். பூ அழகிரிசாமி அழகாக எழுதுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு நாளைக்கு முன்னாடி செத்த பணத்தை தட்டி எழுப்புற அளவுக்கு சத்தம் அப்படின்பாரு. அப்படி ஒரு ஓசை. அன்னைக்கு நாடகத்தில் நடிக்கிறவங்க அப்படி பேசுவாங்க. கடைசியாக உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கேட்கணும், அப்படி ஒரு குரல் வளம் இருக்கும். எனவே அப்படி தன்னுடைய பேச்சை வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, காலகண்டி வந்து ஆரம்பிக்கிறான். சந்திரமதியை வேலை வாங்குறான். அரிசியை குத்திட்டியா இல்லையா, இந்த வேலையை பார்த்துட்டியா இல்லையா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறான். இவன் அழுகிறா, பொருள்றா, எல்லாம் செய்கிறா. இந்த கூட்டத்தை பார்க்குறதுல உட்கார்ந்துருக்கிற அந்த நாடகம் பார்க்குற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பூரா இப்போ காலகண்டியை திட்டுறாங்க. அவனுடைய நடிப்புக்காக தான் வந்திருக்கிறாங்க, ரசிக்கிறதுக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திட்டுறாங்க, இவெல்லாம் நல்லா இருப்பாளா, கையில் புத்து முளைக்க, இவெல்லாம் கட்டையில் போக, இப்படி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரும் அந்த காலகண்டியாக இருக்கக்கூடிய யாரை ரசிக்கணும்னு நினச்சி வந்து உட்கார்ந்துருந்தாங்களோ அந்த கதாபாத்திரத்தை அப்படியே திட்டி திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காள், ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க திட்டுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவள் ஒழுங்காக இருந்தால் இவ ஏன் திட்டுறா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சந்திரமதி ஒழுங்காக இருந்திருந்தா காலகண்டி எதுக்கு இப்படிலாம் திட்ட போறா அப்படின்பா. பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பெண்களுக்கும் ரொம்ப அந்த கோபம் இவன் மேலே வந்துடும். அப்போ இவ எவ்வளோ பெரிய மாமியாக்காரியா இருப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஓடும். இப்படி அவ மருமகளை எப்படிலாம் வேலை வாங்கியிருப்பாளோ தெரியலையே அப்படின்னு கோபம் பூரா இவ பக்கம் திரும்பும். இவங்க திட்ட இவ பதிலுக்கு திட்ட, திட்டுறவங்களை திட்ட. இப்படியே கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் கைகலப்பாகி இந்த வயதான பெண்மணி இருக்கிறா இல்லையா, காலகண்டிக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்காக பரிந்து கொண்டு பேசினார் இல்லையா, அவன் மேலே தாக்குதலை நிகழ்த்தி ரத்தமெல்லாம் வழிய காயப்படுத்திடுவாங்க. இப்போ ஒரு ஆள் கேட்பாங்க, என்ன அப்படின்னா, எதுக்கு இப்படி, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. இந்த அம்மா உட்கார்ந்துருக்குற அம்மா சொல்லும் என்ன அப்படின்னு கேட்டால், காலகண்டியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறது என் பையன் அப்படின்னு. அது ஒரு பெரிய அதிர்ச்சி வரும். இவளுக்கு எல்லாரும் திட்டுறாளுங்க, என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யற. அந்த ஒரு கடைசி அந்த வரி இருக்குது இல்லையா, நாடகத்தை நாம் ஒரு கலைஞனுக்காக ரசித்து பார்க்குறோம், நீங்கள் இன்னைக்கு கூட ஒரு நகைச்சுவை நடிகருடைய நடிப்பை எப்படி பார்க்குறோன்னு பாருங்க, ரொம்ப விரும்பி போய் பார்ப்போம், அவனை போய் திட்டுவோம். அவன் இவன் கண்டிப்பாக மரியாதையெல்லாம் கொடுக்கறது இல்லை. நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞனை நாம் மதிப்பாக பேசுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. அதே மாதிரி அன்னைக்கு அப்படி ஒரு தெருக்கலைஞர வைரதை சரி யார் வேணாலும் பொறுத்துக்குவாங்க, அந்த கதாபாத்திரமே கூட பொறுத்துக்கலாம், ஆனால் அவனுடைய தாய் மனசு எப்படி இருக்கும் இல்லையா, எல்லாரும் திட்டுறதை பார்த்துக்கிட்டு. எனவே அப்படி சொல்லி அப்படி முடிக்கின்ற இடத்துல இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்கு மனப்பான்மை, ஒரு நாடகம் பார்க்குற மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது மேலே ஒரு பெரிய ஒரு கொட்டு வைத்தது போல அந்த கதையை எழுதியிருப்பார். பெரிய நடுக்குதலாக நீங்கள் அதுக்குள்ளே அந்த நாடக கலை அன்னைக்கு எப்படி இருந்தது என்பதெல்லாம் கூட அந்த கதை வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ரொம்ப அழகான கதை. அதுபோல் காடாறு மாதம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு கு அழகிரிசாமி. இந்த கதை வந்து உண்மையிலே நடந்த கதை. வேறு ஒரு இடத்துல தன்னுடைய நேர்காணலில் அவரே சொல்லியிருக்கிறார். கி ராஜநாராயணன் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். இதில் வரக்கூடிய அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கி ராஜநாராயணன், இன்னொருத்தர் வந்து கு அழகிரிசாமி. ரெண்டு பேரும் நண்பர்கள், ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரர்கள், ரெண்டு பேருமே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். எனவே இப்படி ஒரு பெரிய அதிசயம் வந்து வேற எங்கேயும் உலகத்திலே இருக்காது அப்படின்னு கூட நம்ம அதை மகிழ்வாக நினைத்து பார்க்கலாம். இந்த காடாறு மாதம் இந்த கதையுடைய தலைப்புகளில் பல தலைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலக்கிய சுவை வைந்ததாக இருக்கும் எல்லா தலைப்புகளுமே. காடாறு மாதம் என்றோடனே நமக்கு தெரியும், விக்ரமாதித்தனுடைய கதையில் வரக்கூடிய காடாறு மாதம் நாடாறு மாதம் என்பது போல அந்த தொடரில் இருந்து தான் காடாறு மாதம் என்கிற தலைப்பை வந்து எடுத்திருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா, ரெண்டு நண்பர்கள் வந்து இந்த கேரளாவுக்கு போகிறத ரொம்ப விரும்புகிறாங்க. திருவனந்தபுரம் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்தியாவினுடைய பூங்காவனம் அப்படின்னு அதை அவங்க ரசிக்கிறாங்க. அங்கே போய் எப்படியாவது கொஞ்ச நாளாவது இருந்திருந்து பார்த்துட்டு வரணும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஒவ்வொரு இடமும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த இடம் பூரா. அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா இடமும் அப்படிங்கிறாங்க. இன்னும் இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா. எனவே இந்த ரெண்டு நண்பர்களும் போகிறாங்க. ஒரு கட்டற்ற சுதந்திரம், இவங்க ஊரில் இல்லாத
ஒரு சுதந்திரத்தை அவங்க அங்கே அனுபவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்களே யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஊரில் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்கு, நம்மளெல்லாம் ரொம்ப அறிந்து வச்சுருக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே நாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வச்சுருக்கிறாங்க. நம்மளும் அதை உணர்ந்துருக்குறோம். எனவே அதுக்கேற்ற மாதிரியே நம்ம நேர்மையாக இருக்கணும்னு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம ஊரில் நமக்கு இருக்கிற கட்டுப்பாடு. ஆனால் இதுவே வேற ஊருக்கு போயிட்டோம்னா நம்மளை தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை யாரும் கட்டுப்படுத்தலை, நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு நண்பர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, புகைப்பிடிக்கிறாங்க. விரும்பின நேரம்லாம் புகைப்பிடிக்கிறது, எங்கே வேணாலும் கண்ணில் படுகிற தின்பண்டங்களையெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, தெரு வழியாக பாடல் பாடிக்கிட்டே போகிறது. இவங்க ஊரில் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அங்கே அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு உணவகத்தில் ஒரு அறை எடுத்து தங்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே அப்படியே மகிழ்ச்சியாக அடைக்கிறாங்க. ஒரு கட்டில் இருக்குது, அதில் படுகிறாங்க. ஒரு பவுடர் வாசடி, ரொம்ப அழகாக இருக்கு அந்த நறுமணம். உடனே இவர் அப்படியே ஒரு கற்பனைக்குள்ளே போகிறார். இதில் யாரோ ஒரு இளம் பெண் வந்து இந்த அறையில் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய கற்பனை எங்கெங்கேயோ பயணிக்குது. கொஞ்ச நேரம் கழித்து இரவில் என்ன ஆகுதுன்னா, கொசு கடிக்குது, அதாவது மூட்டைப்பூச்சி கடிக்குது. விளக்கை போட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, அந்த பவுடர் வாசம் என்பது மூட்டைப்பூச்சி மருந்து. அங்கே இருக்கிற கடி தாங்க முடியாமல் அப்படியே ரெண்டு பேரும் காலையில் வரைக்கும் முழிச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. தெரிந்து மறுநாள் காலையில் மறுபடியும் அவங்க இன்னும் சுதந்திரமாக அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிற பொழுது, இவங்க ஊரில் இருக்கக்கூடிய முனிசிப்பு வந்து அங்கே வர்றார். இவங்களை யதார்த்தமாக சந்திக்கிறார். கையில் வச்சிருக்கிற சிகரெட்டை கீழே போட்டு அப்படியே அணைச்சிட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வகையில் தெரிஞ்சு போச்சு, இப்போ வந்தது வந்து முனிசிப்பு கிடையாது, அவருடைய வடிவத்தில் எங்கள் ஊரே வந்திருக்குது அப்படின்னு அவங்க மனசு நினச்சி பார்க்குது. அவ்வளோதான், இது வரைக்கும் இருந்த அவர்களுடைய சுதந்திரம்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊர் மீதான ஒரு பெரிய போதை இருந்தது இல்லையா, அந்த போதை வந்து இப்போது முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு கு அழகிரி சாமி எழுதிட்டு போவார். அவ்வளோதான், இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இல்லை, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திருவனந்தபுரத்தில் தான் நடந்து போகிறாங்க. இப்போ கூட இருக்கிற நண்பர் விசில் அடிக்கிறார். உடனே இவர் பக்கத்தில் உள்ளவர் கேட்குறாரு, என்ன விசில் அடிக்கிற, விசில் அடிக்காது அப்படிங்கிறார். அவ்வளோதான், அப்படியே மாறிடுறாங்க. நாங்கள் எங்கள் ஊர்வாசிகளாக ஆகிவிட்டோம் அப்படின்னு அந்த கதையில் வருகிறது. அவ்வளோதான், அப்புறம் என்ன, காடாறு மாதம் முடிந்து விட்டது அப்படின்னு அந்த கதையை முடிப்பார். எனவே இந்த கதைக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுடைய இயல்பில் இருக்கக்கூடிய மனநிலை, அதுவும் புதிதாக ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய மாற்றம், அப்போ அதை அவ்வளவு அழகாக என்ன செஞ்சுருப்பார்னா, உளவியல் பூர்வமாக அந்த கதையில் வந்து அப்படியே சித்தரித்து காட்டியிருப்பார். எனவே ஒவ்வொரு கதையுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உளவியல் நிச்சயமாக இருக்கும். கு அழகிரி சாமியினுடைய கதைகளில் மட்டும்தான் தமிழ் நிலத்தினுடைய உண்மையான உளவியலை நீங்கள் பார்க்க முடியும் என்று திறனாய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே அந்த அளவில் அவருடைய கதைகள்லாம் சிறப்பாக இருக்கும். அவருடைய அழகான கதைகளில் ஒன்றாக குமாரபுரம் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய கதையை வந்து நம்ம குறிப்பிடலாம். ரொம்ப அழகான கதை. கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தான் அப்படி குறிப்பிடுறார். ஒன்றும் கிடையாது, கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தன்னுடைய பால்யகால நண்பரை பார்ப்பதற்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார். அந்த ஸ்டேஷனில் மாஸ்டராக இருக்கக்கூடியவர் அந்த நண்பர். இவர் போனவர், இங்கே கோவில்பட்டியிலேருந்து போனவருடைய பேர் வந்து சுப்புராமா ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய பால்யத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க. அவர் போய் இருக்கிற பொழுது இந்த ஸ்டேஷனில் யாருமே வரலை. உடனே கேட்குறாரு, இங்கே யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு. கதையே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஸ்டேஷனை பற்றி வர்ணனையில் தான் தொடங்கும். இது ஒரு காட்டு ஸ்டேஷன் அப்படின்னு ஆரம்பிப்பார் கு அழகிரி சாமி. இங்கேருந்து ஊர் வந்து ஒரு மைல் தொலைவில் இருக்கு, அதனால் யாருமே இங்கே வர்றதில்லை. இங்கே வந்து ஏறி இதிலேருந்து ஊருக்கு போகணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அதுக்கு பதில் வேறு பாதைகள் வழியாக அவங்க போக வேண்டிய இடத்துக்கெலாம் எளிமையாக போய்க்குவாங்க, இங்கே யாருமே வர்றதில்லை அப்படின்னு அது சொல்லப்படும். அப்படி ஒரு ஸ்டேஷன். அப்போ உட்காந்து இங்கே யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு இந்த சுப்பாராம ஐயர். நண்பராக இருக்கிற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்வார், ஏன் வரமாட்டாங்க, முந்தா நாள் கூட ஒரு முக்கியமான நபர் வந்தார். அப்படியா, யார் அப்படின்னா, நீங்கள் தான் அப்படிப்பாரு. யாரும் வரல, இவர் தான் வந்திருக்கிறார் இப்போதைக்கு. எனவே அது அப்படி சாதாரண பேச்சு, நாம் பேசும் பொழுது அந்த மகிழ்ச்சியினுடைய தருணத்தில் பேசுவோம் இல்லையா, அந்த நகைச்சுவை அவர் கதைகளில் போறா இருக்கும். கு அழகிரி சாமியினுடைய கதைகளில் போறான். உடனே இவர் கேட்பாரு, என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ நிஜமாகவே யாருமே வரமாட்டாங்களா, யாராவது வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிம்பாரு. இல்லை வருவாங்க, எப்போ வருவாங்கன்னா, ஒரு தண்ணீர் பஞ்சங்கள்லாம் இங்கே நிறைய உண்டு, அதனால தினம் ஒரு 20 களையத்தோடு இங்கே நிறைய பேர் வந்து தண்ணியை பிடிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிறார். ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி பிடிக்கின்ற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது அந்த பஞ்சமான இந்த இடங்களில்.
உடனே அப்படியே கேட்பார், ஓ அப்படின்னா தண்ணி பந்தல் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டேஷனை கட்டிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்பார். ரொம்ப அழகா யதார்த்தமான ஒரு நகைச்சுவையாக. ஆமா சரி பரவாயில்ல, ஒன்னு இல்லைனாலும் இன்னொன்னு பயன்படுதில்ல அப்படின்பார். இப்ப எதுவுமே அதுக்காகலாம் கிடையாது, அது வேற ஒன்னா தான் இருக்குது அப்படின்பார். அப்படியே அவங்க பேச்சு ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையிலேயே ஒரு உரையாடல் அல்லது ஒரு அறிவினுடைய ஒரு அழகு அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்ப நீங்க பள்ளிக்கூடம்லாம் கட்டி வச்சிருக்காங்க பெரிய பெரிய கட்டடமா, எதுக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். உடனே இது என்ன கேள்வியா இருக்கு, பள்ளிக்கூடம்லாம் எதுக்கா இருக்கும், அறிவை வந்து வளர்த்துக்கிறது தான். அப்படியா நிஜமாவா, அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவா ஒருத்தன் வந்து அவன் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறான், படிச்சுட்டு போனா வேலை கொடுப்பாங்க உத்தியோகம் கொடுப்பாங்க அதுக்காக தான் சேர்த்து வைக்கிறான், அறிவை வளர்த்துக்கிறக்கெல்லாம் இல்லை அப்படின்பார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேலை கிடைக்கும்னு சொல்லட்டும், யாராவது பள்ளிக்கூடத்துக்கு சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்பேன். உண்மைக்குமே யோசிச்சு பார்க்கும் பொழுது நாம் எல்லாற்றையுமே என்னன்னா அதை அதுக்காக வைத்திருக்கல, வேறு ஒன்றிற்காக தான் வைத்திருக்கோம். அறிவை வளர்ப்பதற்காக கல்விக்கூடம் என்பது நாம் வெளிப்படையாக சொல்கின்ற ஒரு உண்மை என்றாலும் கூட, நாம் மனதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இதுல போனாதான் வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்காக நாம பள்ளிக்கூடத்துக்கு போறோம், இப்படித்தான் நாம மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். எனவே இந்த மன விகாரங்கள் இருக்கு இல்லையா, அது பூரா கதைக்குள்ள இந்த உரையாடல்கள் வழி அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டே வர்ற மாதிரி வச்சிருப்பார். இப்படியே இங்க தங்கி இருக்கிற நேரம்லாம் இங்க கரிசன் நிலத்து மக்கள் எல்லாம் பார்ப்பாரு சுப்பாராவ் ராமய்யர், அவருக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மனிதர்கள்லாம் சூதுவாதே இல்லாம இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பார். கடைசியா விடை பெற்றுக்கிட்டு போவார். அந்த ரயில் பயணத்துல ஒரு நான்கு சிறுவர்கள் எதுக்க உட்கார்ந்துருப்பாங்க, கோயில்பட்டிக்கு படிக்க வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறு வரைக்கும் தான் இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, இதெல்லாமே கு அழகிரிசாமியுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளினுடைய எதிரொலி தான் இந்த கதையே. அவரும் அப்படித்தான் படித்துட்டு கோவில்பட்டிக்கு பயணமாயிருக்கிறார். எனவே சொல்லுவாங்க இந்த நாலு பேரும் கோவில்பட்டிக்கு பயணமாகறாங்க, ஆறு வரைக்கும் தான் இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கு மேல போகணும்னா இங்க கோவில்பட்டிக்கு தான் போகணும், எனவே போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பரீட்சையெல்லாம் வைப்பாங்களாம், கேள்வியெல்லாம் கேட்பாங்களாம். இங்க இருக்கிற ஆசிரியர் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு அந்த ஒரு பெரியவர் சொல்லுவார். பரவாயில்லையே, எப்படி ஒரு தகப்பன் மாதிரி ஒரு குழந்தைய வேறு ஒரு குழந்தைய தன் குழந்தையா நினைச்சு கல்வியெல்லாம் போதிச்சிருக்கிறாருன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு அவர் நினைச்சு பார்ப்பார். சுப்பாராம் ஐயர் என்ன செய்வார்னா, அப்படியே புத்தகம் படிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பார், இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். இந்த ஒரு ஹோட்டல் முதலாளியும் ஒரு பெரியவரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்க, உலக விஷயத்தை அவ்வளோத்தையும் பேசுவாங்க. உண்மையிலே உலக விஷயத்தை நீங்க எங்கேயும் போயெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, சாதாரண மனிதர்களுடைய பேச்சில் தான் தெரிஞ்சுக்க முடியும். எனவே என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டா, கல்விங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு அழகா பேசுவாங்க. என்ன அப்படின்னா, பிரத்தியாருக்கு ஏதாவது ஒரு உபகாரமா இருக்கணும், அதுதான் கல்வி. அதை விட்டுட்டு மற்றவங்களை அதிகாரம் பண்றதுக்கு பேர் கல்வியா அப்படின்பாங்க. இன்னைக்கு படிச்ச ஆளுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு பார்வை யோசிச்சு பார்த்தா தெரியும். கல்வி என்பதை நாம் என்னவா நினைக்கிறோம்னா, ஒரு அதிகாரத்தை அடைவதற்குரிய இடம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அவர் சொல்றார், கல்விங்கிறது என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அதான கல்வி. அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன, கல்வியா அப்படின்பார். இப்படியே இவங்க ஒவ்வொன்றா பேச பேச இந்த சுப்பாராம் ஐயர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் ஊர் வந்து கோவில்பட்டியில இறங்கி போயிடுவார். இந்த நான்கு சிறுவர்களையும் ஒரு போர்ட்டர் வந்து அழைச்சிக்கிட்டு அப்படியே போய் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அங்க போய் பரீட்சையெல்லாம் எழுத வைப்பாங்க. பரீட்சையெல்லாம் எழுதிட்டு இப்ப வந்து தலைமை ஆசிரியரை போய் பார்க்கணும், அவர் அறைக்குள்ள இருக்கிறார், போய் பாருங்க அப்படின்பாங்க. உள்ள போனோடனே இந்த நான்கு குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்பாராம ஐயர் தான் என்னவா இருப்பார்னா, அங்க வந்து தலைமை ஆசிரியரா இருப்பார், அவர் தான் உள்ள நிற்பார். என்னடா பரீட்சையெல்லாம் எழுதுனீங்களா, நீங்க எல்லாரும் பாஸ், நீங்க எல்லாம் தேர்ச்சி பெற்றுட்டீங்க, நீங்க ஏழாம் வகுப்புல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்வார். சொல்லிட்டு இவருடைய மனசுல அப்படியே அந்த குமாரபுரம் ஸ்டேஷன் வந்து வரும், அது எவ்வளவு பெரிய கல்வி கூடம் அப்படின்னு அவர் நினைப்பார். அந்த இடத்துல கதை முடியும். கல்வி கூடம் வச்சிருக்கிறோம், அந்த கதை முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்வி என்பதை பற்றியதான ஒரு அலசலாகவே இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அந்த கதையெல்லாம் எங்கேயுமே அப்படி நாம் வெளிப்படையாக பார்க்க முடியாது. அந்த குமாரபுரம் ஸ்டேஷன் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய கல்வி கூட எங்கேயாவது இருக்குமா? பிரத்தியார் குழந்தைகளை தன்னுடைய பிள்ளை போல நினைக்கக்கூடிய தகப்பனா இருக்கக்கூடிய, தகப்பனா நடந்துக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பாருங்க, ஒரு பெரியவர், அவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா கல்வினா எப்படின்னு சொல்றார். இவங்கெல்லாம் விட பெரிய ஆசிரியர் யார் இருக்க முடியும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள தோணும். எனவே இப்படி இன்னும் நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுவா மற்ற கதைகளுக்கும் இந்த கு அழகிரிசாமியினுடைய கதைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கதைகளை நம்மால் அப்படி ஒரு எடுத்து மனதுக்குள் ஒரு வடிவத்தில் வைக்க முடியாது. கு அழகிரிசாமியினுடைய கதைகள் பூரா வடிவச்செம்மை மிகுந்ததாக இருக்கிறதையும் நாம் பார்க்கலாம். அவ்வளவு கச்சிதமான ஒரு வடிவத்தோடு கதையை வந்து நிகழ்த்தி கொண்டே போயிருப்பார்.
எனவே அவருடைய முழுமையான கதைகளையும் நாம் வாசித்து அறிகின்ற பொழுது கு அழகிரிசாமி என்கின்ற ஒரு பெரிய படைப்பு ஆளுமையை நாம் இனம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் வந்து ஒரு சிறுகதையை எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச அதனுடைய அழகியல் சார்ந்த ஒரு நுட்பங்களையும் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழகிரிசாமியினுடைய படைப்புகள் வழியாக பெற முடியும். கீராவிடமிருந்து இவருடைய படைப்புகள் பல்வேறு வகைகளில் கொஞ்சம் வேறுபட்டு விலகி தனித்துவம் மிக்கதாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். ரெண்டு பேர் ஒரே ஒரு பக்கத்து வீடுகள் என்றாலும் கூட பழகிய நண்பர்கள் என்ற போதிலும் கூட ரெண்டு பேருடைய படைப்புகளையும் அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய செறிவு, சொல்லப்போனால் கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வியல் அப்படின்னு சொல்லக்கூடியதை இவருடைய கதைகளில் பூரா பார்க்கலாம். அவரது வந்து வாய்மொழி மரபில் இருக்கும், இவர் கதைகள் பூரா பார்த்தீங்கன்னா செவ்வியல் மரபில் இருக்கும். வர்ணிக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார் பல கதைகளில். ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பாக ஒரு கதையில் ஒரு இடத்திலாவது என்ன செய்து விடுவார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இலக்கியத்தை அங்கே வந்து தொட்டு காட்டிடுவார். இலக்கியத்தினுடைய ஒரு செய்தியையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒரு துணுக்கையோ அங்கே பயன்படுத்திடுவார். எனவே அப்படி பல் வகையான ஒரு தலங்களில் அவருடைய கதைகள் வந்து பயணிக்கிறத நாம் பார்க்க முடியும். சொல்லப்போனால் ஒரு பெரிய தாது வருட பஞ்சம் நிகழ்ந்ததை ரொம்ப அழகாக சாதாரணமாக நகர்த்திட்டு போயிடுவார். கதையை படித்து முடிக்கும் பொழுது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் நமக்கு. எனவே இப்படி ஒரு கதையை படித்து முடிக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்குது அல்லவா, அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய எழுத்து ஆளுமை இருக்கிறது அல்லவா, அதுதான் படைப்பினுடைய உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே அந்த வகையில் கு அழகிரிசாமி அவர்களுடைய கதையை வாசிப்பதற்கும் இங்கே அதை பகிர்ந்து கொள்வதற்குமான இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை என்று கூற வேண்டும். பொதுவாக நாம் சொல்லும்போது எறும்பிடம் இருந்து சுறுசுறுப்பினையும், குழந்தையிடம் இருந்து விடாமுயற்சியையும், தேனியிடம் இருந்து ஒற்றுமையும் கற்றுக்கொள்ளலாம் என்பார்கள். அதே போல வினோத் சாரிடம் இருந்து நாம் நிதானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நிதானமாக அதை கையாளக்கூடிய திறம் அவருடைய தனிச்சிறப்பு என்றே கூற வேண்டும். பூ அழகிரிசாமியின் கதை சொல்லும் விதம், சிறுகதையினுடைய கட்டமைப்பு, உமிழ் வாசிப்புக்கு உட்படுத்தும் அவருடைய திறம், உரையாடல் திறம், பாத்திரங்களை தேர்வு செய்யும் விதம் என்று அடுக்கடுக்காக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். புராண கதைகளை மீள் வாசிப்புக்கு உட்படுத்திய கு அழகிரிசாமியின் கதைகளை எடுத்துரைத்தது வந்து ஒரு பனை சோற்றுக்கு ஒரு பதம் என்பதாக இருந்தது. அன்னார் அவர்களுக்கு நன்றி குறிப்பிடுகின்றோம். நூல் கருத்துரை வழங்க வருமாறு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோடு இந்த நூல் வாசிப்பு முற்றத்தோடு இணைகிறேன். இரண்டு கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, விமர்சகரை பற்றி ஒரு விமர்சனம். அதாவது திரு பேராசிரியர் வினோத் அவர்கள் அந்த கு அழகிரிசாமி ஆசிரியருடைய மரணம் என்ற ஒரு வார்த்தையை, மரணம் வரை அப்படின்ற ஒரு வார்த்தையை புரோகித்தார். என்னை பொறுத்தவரை அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம். ஏனென்றால் எழுத்தாளன் என்றும் இறப்பது கிடையாது, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவருடைய நூல்கள் மூலமாக. ஒன்று. இரண்டாவது, அந்த சிவபெருமான் பார்வதி உரையாடலிலே சிவபெருமான் படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்து என்று வந்து ஒரு படுக்கை அறை என்கிற வார்த்தையை திரு பேராசிரியர் வினோத் அவர்கள் பயன்படுத்தியதை நான் திருப்பள்ளி என்று, நாம் படுக்கை அறை என்பது நாம் சாதாரண மனிதர்கள் நகமும் சதையும் உடைய நம்ம போன்ற சாதாரண சாமானியர்களுக்கு அது படுக்கை அறை அல்லாம இறைவன் என்று வரும்பொழுது அது திருப்பள்ளி என்று சொல்லியிருக்கலாமோ என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவதாக, அந்த இரண்டு கதைகள் காடார் மாதம், குமாரபுரம், இந்த இரண்டு கதைகளை பற்றி அவருடைய விமர்சனம், அந்த கதை சொல்லிய விதம், அதில் உள்ளார்ந்திருக்கின்ற அந்த பொருள், வகுப்பறையை விட அந்த புகைவண்டி நிலையம் குமாரபுரம், அந்த ரயில் பயணம் ஒரு வகுப்பறையாக எவ்வாறு மாறியிருக்கிறது, மக்கள் யதார்த்தமாக எப்படி பேசிக்கொள்கிறார்கள், கல்வி என்பது பிறர்க்கு உதவி செய்ய வேண்டும் என்ற குணத்தை ஏற்படுத்தினால்தான் அது கல்வி. அதிகாரம் செலுத்துவதற்கு அல்லது ஒரு வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு அது ஒரு கருவியாக பயன்படக்கூடாது என்ற சில அந்த கருத்துக்கள் நமது மனதிலே ஆழமாக தைத்திருக்கிறது. கு அழகிரிசாமி அவர்களுடைய படைப்புகளை திறனாய்வு செய்த பேராசிரியர் திரு வினோத் அவர்களுக்கும், களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனடார் ஜானியம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்த்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி.
மாணவர்களின் கூட்டத்திற்கு இணையாக சான்றோர் பெருமக்களும் இன்று நம்மிடையே இணைந்திருப்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் உந்துதலையும் தருகிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா, சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா, மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா என்று பெரும் திரளாக இன்று கலந்து கொண்டனர். கூடுதலாக குணாகாந்தி ஐயா அவர்கள் நம்மோடு இன்று இணைந்தார். ஆகிய அத்துணை பேருக்கும் கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.